ஹலோ கைஸ் உங்கள் டூன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மே சேனல் நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பிள்ளை கேம் போடுறதா போஸ்ட் வீடியோஸ் நியூஸ் சேரும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் வந்து போக்கிமன் எக்ஸ் ஒய் என்னோட கருத்துக்களை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நான் எப்படிலாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணேன் போக்கிமான் டிவியில் மாரி போட்டாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் பார்த்துருந்தேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிவி பார்த்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் போக்கிமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போடுறாங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன் எட்டு மணிலேருந்து பதினொரு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சீரியல் கூட பார்த்தீங்கன்னா ஓடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு ஆட்டோனேட்டி சொல்லியூஷனாக இருந்து ஹாட் ஸ்டார் போட்டு விட்டு இதை பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று நடந்த சில சில எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணலாம் சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன் அந்த எபிசோட்ஸ் எல்லாமே நான் எப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தேன் சில சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ட்ரோல் கூட பார்த்தா நான் பண்ணுவேன் கூட சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இருக்குது அது பார்த்திங்கன்னா வந்து டெலிகிராம் சேனல் அதை பற்றி பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து விரிவாக கொஞ்சம் பேசணும் அதை பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக பேசலாம் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறவங்க கூட உங்களுக்கு பிடிச்சமான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் டெலிகிராம் சேனலில் இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட்ஸ் வராது அழுத்தமாக பின்னாடினா சொல்லிக்கிறேன் அதை பற்றி பார்த்தீங்கன்னா விரிவாக வந்து பேசலாம் வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா பேசலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதே பார்த்தீங்கன்னா வந்து செம்ம எபிசோட பார்த்தீங்கன்னா இருந்தது எபிசோட் நம்பர் லெவனு ரெண்டு போக்கிமான் பார்த்தீங்கன்னா வந்தது பேர் பார்த்தீங்கன்னா செம் அந்த போக்கிமான் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஆட்டம் போட்டுதுன்னு சொல்லலாம் அந்த எபிசோடில் நார்மலாக பார்த்தீங்கன்னா செம் வந்து ரொம்ப குறும்புத்தனமான போக்கிமான அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விதமாக நடந்துகிட்டு இவங்க கூடலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஷ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு விளைவுகள்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் தெரிய வந்துது ஆஷுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போக்கிடெக் சென்டரில் எல்லாமே பார்த்தா மாற்றி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிருக்க மாட்டாங்க பேசமோட பிஹேவியரும் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும் சம்மந்தமே இருக்காது போக்கி டெக்ஸ் சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடைசியில் வந்து தெரிய வரும் சாப்பாடுக்காக தான் வந்து இந்த அளவுக்கு வந்து அலைஞ்சி இது மாதிரி ஏமாற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வரும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போக்குமன் வருது அந்த போக்குமன் பேர் பார்த்தீங்கன்னா பாங்கு வரும் அதுதான் பாத்தீங்கன்னா அது மாசான போக்கி மண்ன்னு சொல்லுவேன் இதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டு போதும் அது பார்த்தீங்கன்னா அது வந்துடும் பேங்க் வந்துட்டு பயங்கரமான மாசு காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பயணமாக வந்து அள்ளு விடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பயமூர்த்தினே சொல்லலாம் அது பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும் அது வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கும் அது உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு டம்மி பீஸ் மாதிரி நடந்துக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமையா இருந்தது ஜாலியாக இருந்தது இந்த எபிசோட்ஸ் எல்லாமே வந்து தமிழில் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருந்து சொல்லலாம் டீம் ரக பார்த்தீங்கன்னா அது பிடிச்சி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா லீஃப்லாம் வந்து கண்டுபிடிச்சி ஃப்ரெண்ட்ஸும் அதை வந்து பழைய படி ஆக்ரோஷமாக பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிருவாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரான எபிசோட் என்ன கொண்டு வராங்க அது பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியாக இருந்தால் சொல்லலாம் ஹார்னா இல்லவே இல்லை ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாரும் வேற பயந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா பயந்தாங்க அதுல பார்த்தீங்கன்னா சரினா தான் வந்து ஹைலைட்டு சரினா பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ அம்மானிஷன் சுற்றுதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அபசகமாக பார்த்தீங்கன்னா பேசுவாங்க அது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சம்ம பண்ண இருக்கும் ஆஷு கிளமண்ட் பாணிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிடுவாங்க இதெல்லாம் அந்த ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா செம காமடியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்களுக்கு தெரிய வரும் அது வந்து கோகி மான் தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் என்னடா இதுதான் பண்ணுதாடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தான் அவங்களுக்கு தெரிய வரோம் அதுக்கப்புறம் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா வந்து செரினா வந்து மேக்லம்ஸ் மேலே செஞ்சிருப்பாங்க அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரேடியாக சாப்பிட்டு போயிடும் செஸ்பின்னு எங்கடா போச்சு அப்படின்னு சாப்பிட்ரு நல்லா பார்த்துட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா செஸ்பின் தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கிடக்கும் எல்லாமே ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக பத்தின சாப்பிட்டு அப்படியே பட்டு தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ஒரு பேட்டில் பார்த்தீங்கன்னா வைக்கலாம்னு சொல்லிட்டு செஸ்மீன் பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணுவான் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா செஸ்பின் வந்து சம் ஓகே பண்ணிட்டு வந்து ஏன்னா ஒயிர் ஃபுல்லாக பண்ணா சாப்பிட்டு கிடக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த மூவே பண்ண முடியாததுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செஸ்பின் வந்து பயனாக திட்டிட்டு வாங்க கிளைமேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ்பின் வந்து அங்கேருந்து போய்டுன்னா சொல்லலாம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா கோச்சிங் போகல அது பார்த்தீங்கன்னா வந்து மேக்ரூன் சொல்லுற ஸ்மெல் தேடி பார்த்தீங்கன்னா வந்து யாரும் போயிடுச்சு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிளைமெட் வந்து நினச்சிப்பான் இந்த மாதிரி ஐயோ நான் திட்டிட்டேன் போல இருக்கு ரொம்ப ஆசை திட்டேன் அதனால தான் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் நினச்சிப்பான் இதெல்லாம் பாக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து சமகாமடியாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா பயமா சாப்பிட்டு இருக்கும் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நிஞ்சா வராரு அவர் பார்த்தீங்கன்னா பல விதமான வித்தியெல்லாம் சூப்பராக சூப்பரா நிஞ்சா நிஜா டெக்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆஷம் பார்த்தீங்கன்னா வியந்து இதெல்லாம் வந்து நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா கத்துக்கிறதுக்காக கற்றுக் கொடுத்துக்க பார்த்தீங்கன்னா வந்து அங்கே அங்கதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னே இருக்குது ஃபிராக் பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிராக் டீர் வச்சுக்கிட்டு வாட்டர் மேலாம் நடக்க சொல்றாரு அப்புறம் நிறைய விதமான நிஞ்சா டெக்னிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அது பண்ண சொல்றாரு இதே சமயத்தில் பாத்தீங்கன்னா ஃப்ராக்கி ஃப்ரா அதெல்லாம் கத்துக்குது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சம தான் சொல்லலாம் ஃப்ராக் டேர் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்கும் ஃப்ராக்கி பார்த்தீங்கன்னா வந்து மொக்கியா பண்ணிட்டு இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராட்டியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பு ஏற்றும் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கோபப்பட்டு நான் இதை பண்ணியே தீர்வண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா சம காமெடியா இருந்தது நீங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாக்கணும் நீங்க வந்து எபிசோட்லாம் பார்க்கணும் ஒரே ஜாலியா போச்சுன்னு சொல்லலாம் இந்த பக்கம் ஃபிராக் கிட்டே வெறுப்பு ஏற்றுறதும் இந்த பக்கம் ஃபிராகி வந்து நானும் பண்ணி தீர்வண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறதும் சூப்பரா இருந்தது இதுக்கடுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு சம அப்படி சி சீனியர்கள் சொல்லிட்டு தோணுது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சிட்டிதான் போகிறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்குது அதை ஏழுப்படுத்துக்காக பார்த்தீங்கன்னா வந்து போக்கி ஃப்ளூட் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது அதனால பார்த்தீங்கன்னா போக்கி ஃப்ளூட் வாங்கணும் அது பார்த்தீங்கன்னா ஒரு குயின் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன பண்ணிருக்காங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா குயின்னு அவங்க பார்த்தீங்கன்னா கிளமண்ட்டு மேலே ஆசைப்பட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கி ஃப்ளூட்டை கொடுக்குறேன் கிளமெண்ட் வந்து நானே வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து சரி கிளமெண்ட் தானே ஓகே இங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாணியை பதிலாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறத ஏன்னா பாணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு குறிக்கோள் தான் கிளமெண்ட்டுக்கு ஒரு பார்ட்னர் தேவைன்னு சொல்லிட்டு பாணியோட ஆசை அது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எல்லாருமே ஆனால் கண் அடிச்சுட்டு தான் தான் போறாங்க என்னன்னா வந்து நான் அதுக்கப்புறம் ஒன்று கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா கண் அடிச்சு தான் பார்த்தீங்கன்னா போறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து போக்கி விட்டு வாங்கி அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோலெக்ஸ் வந்து எழுப்பி விட்டுறாங்க அது பார்த்தீங்கன்னா பண்றது யாருன்னா டீம் ராக்கெட் அதுதான் பார்த்தீங்கன்னா சமக்காம டீம் ராக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து மகிடி வாசிக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது மகுடி ஊதி பாம்பு எழுப்புற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பண்ணாங்க அது சமக்காமடியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆக்ரோஷப்பட்டு டீம் ராக்கெட் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆச்சு அதெல்லாம் விட்டு தாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச உடனே நம்ம எதுவும் மறந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியாது கிளமெண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயே விட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து இருந்து ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஓடி வரார் அதான் பார்த்தீங்கன்னா கிளமெண்ட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கைடி போட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்து பனின் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காரு சம காம்பே அஞ்சு பண்ணிலாம் போட்டுட்டு லக்கேஜ்லாம் தூக்கிட்டு வர்றது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தெரிய வருது அவர் பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு மாற்றிட்டு வந்துட்டார் அங்கேருந்து சில எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபன்னாக தான் பார்த்தீங்கன்னா கொண்டு போனாங்க எக்ஸ் சீரிஸில் தமிழில் பாக்கிறதுக்கு சம பனி அப்பதான் இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பரான எபிசோடு எப்பிசோடு அதெல்லாம் கோல்டன் மேஜிக் அப் வருது அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா வந்து கோல்டன் மேஜிக் அப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதை பாத்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைசி சீனில் போய் தான் காட்டுவாங்க கோல்டன் அப் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து கடலேருந்து குதிச்சு போவோம் கடல குதிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போவோம் அதை பாத்தீங்கன்னா காட்டுவாங்க அப்புறம் தான் பாத்தீங்கன்னா தெரிய வரும் ஒரு வழியாக வந்து இது உண்மைதான்டா ஆதி காலத்தில் எல்லாம் சொல்லிட்டு போனது உண்மைதான்டா சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்தது அதுவும் பாத்தீங்கன்னா சூப்பராக இருந்தது எபிசோடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபன்னி எபிசோடு அதில் பார்த்திங்கன்னா வந்து சரினா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கோவப்படுறாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரினா வந்து கோவப்பட்டு பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோவா இந்தளவு கோவப்பட்டு அதை பார்த்திங்கன்னா எபிசோட் டுவெண்ட்டி சிக்ஸ் காட்டுவாங்க அது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவல் இருந்தது என்னதான் நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தா கூட தமிழில் பார்த்து அந்த என்ஜாய் பண்ணுற ஃபீல் பார்த்தீங்கன்னா வராது அந்த எபிசோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து யார் சூப்பராக மேக்லன் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஒரு போட்டி வைப்பாங்க அந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா மெய்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பண்ணிட்டு கொண்டு வராங்க அவங்க பார்த்தீங்கன்னா வந்து மேக்ரோன்ஸ் வந்து சூப்பராக செய்கிறாங்க இதே பக்கம் சரினா பார்த்தீங்கன்னா சூப்பராக செய்வாங்க நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் மேக்ரோன்ஸ் எல்லாம் பின்னி குழந்திருவாங்கன்னு சொல்லலாம் மேக்ரோன் செய்யறதுல இவங்க ரெண்டு பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா சண்டை நடக்குது எப்பசோட் பே சண்டை தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா யார் மேக்ரோன் செய்கிறா பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க சண்டை நடக்கும் அந்த ஒரு பாத்தீங்கன்னா போட்டியா நடக்குது அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் மேக்ரோன்ஸ் பண்ணி செஞ்சு தராங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தோத்துட்டாங்க அதுல பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து இருக்காரு அவங்க டீம் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருச்சு அதான் பாத்தீங்கன்னா சம பண்ணி அஞ்சு கடைசில அதுக்கு மேட்டி வந்து சரி ஆஷை விரும்புறா அப்படின்னு சொல்றேன் தெரிய வருது அவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் கடைசியா சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆஷு வெறுமே நீ சொல்றியா இல்லை நான் வந்து அவங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் சரின்னா பார்த்தீங்கன்னா பிளஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருந்தது இந்த ஆமர் ஷிப்பிங் சொல்லலாம் அதுக்கடுத்து இன்னொரு எபிசோடு அதில் பார்த்தீங்கன்னா டீம் ராக்கெட் அது ஆஷு செரினா பாணி அந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடறாங்க அதாவது மேக்கப் போட்டுக்கிறாங்க மேக்கப் போட்டு பாத்தீங்கன்னா வந்து ஊருக்குள்ள எல்லாரையும் பேரும் ஏமாத்திட்டு இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா சமக்கம் அப்படியே இருந்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி வேஷம் போட்டு எல்லா கடலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து காசு கொடுக்காம போயிடுறாங்க அதுக்கு பின்னாடி வரவங்க தான் பாத்தீங்கன்னா வந்து நம்ம டீம் ஆஷன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண வராங்க அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா காசு குடுக்கவே இல்லன்னு சொல்லிட்டு பாத்தீங்கனா இவங்கள புடிச்சு கேட்டிட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்க அவங்க பாக்கறதுக்கு எங்கள மாதிரியே இருந்தாங்களா ஆமா அதோட சாப்பிட்டு பணமே கொடுக்காம எங்க இருந்து போயிட்டாங்க அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் பாத்தீங்க சமகாம்ல இருந்து அந்த ஹைலைட்டே பாத்தீங்கனா ஒரே ஒரு டயலாக் தான் அவங்க பாத்தீங்கனா வந்து வேஷத்தை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சொல்வாங்க ஜவன வேணிக்குங்க நான் வேணவ நகரத்து செந்த சரீனா நான் பாலட் டவுன் செந்த ஆஷ் நான் லூமியா நகரத்துக்கு செந்த பாணி அழகாதவ என்ன ஒரு தைரியம் அதுலயே பாத்தீங்கனா மியாத்தோட ஹேர் ஸ்டைல் பாணி மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மாறி இருப்பார் அவர் அந்த மீனத்தை பார்த்தீங்கன்னா சம காமெடியாக இருக்கும் சரி இது வரைக்கும் வந்து சம காமெடியான சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்து தான் வெறித்தனமான எபிசோட்ஸ் எல்லாம் வருது மெகா அபிலூஷன் பத்தி பாத்தீங்கன்னா சும்மா தாறு மரா வந்து காட்டுறாங்க லுக்கரிய பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும் எல்லாருக்குமே லுக்கரியா பாத்தீங்கன்னா அது ஒரு மெகா எபிலூஷன் எடுத்து அதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதை காட்டுறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே பாத்துருக்கேன் நல்லாவே ஞாபகம் இருக்கு இந்த எபிசோட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி வந்து பாக்குறது ரொம்ப நாஸ்டாலஜியா இருக்குது தமிழ்லேயே பாத்தீங்கன்னா எபிசோட் நான் பாத்து ஞாபகம் இருக்கு எனக்கு சின்ன வயசுல பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த வயசுல வந்து இந்த எபிசோட் எல்லாம் திருப்பி பாக்கிறது அது நம்ம டிவில உட்காந்து பாக்கிறது ரொம்ப சந்தோஷம் தருது கொரீனான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து இருப்பாங்க கொரியாவும் லுக்காரியோ வந்து அவங்க மெகாவிலுடன் வந்து உருமாற்றத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் உருமாறியோட மெகாவிலியூஷன் எடுத்து லுக்காரியோ ஆனா பாத்தீங்கன்னா பேச்ச கேட்காது அதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே அதை பாத்தீங்கன்னா தீக்கிறதுக்கு போயிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு பார்ட்டி என்ன பண்ணுவாங்க பூக்களை பத்தினா அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க பூக்கள் அரேஞ்ச் பண்ணி நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஓடிட்டு எங்களுக்கு ட்ரைனிங் தான் நீ கொடுக்கணும் எதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க கருத்தை கிட்ட அதை அதனா ஜாக்கெட் வந்து எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா மாட்ட சொல்லுவார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இருந்தது ட்ரைனிங் கொடுக்காம இவங்க பார்த்தீங்கன்னா வந்து பூக்கள் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னாங்க அது பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இவங்களுக்கு உதவி அதுக்கப்புறம் லுக்காக பேச்சு கேட்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அந்த நாலு எபிசோட ஒரு மூணு பண்ணி இருக்கும் சூப்பராக முடிச்சிருப்பாங்க பத்தி சூப்பராக காமிச்சிருப்பாங்க இதுக்கடுத்து ஒரு வெயிட்டிங்கான எபிசோட் எபிசோட வருது எபிசோட் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருது அதை பத்தின நீங்க பாத்துருந்தோம் ஏன் சொல்றேன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஹலூச்சா வருது எக்ஸ சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா போக்கிமான் ஹலூச்சா ஆஷ் பாத்தீங்கன்னா அதை பிடிக்கிறான் இல்லையா அதை பத்தின கன்ஃபார்மா ரொம்ப நாளாச்சு அதனால நீங்களும் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து கரெக்டா எட்டு மணிக்கு வச்சு பாத்துருங்க ஹலூச்சா பிடிக்கிறான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுக்கப்புறம் சொல்லலாம் அது பாத்தீங்கன்னா சரினோட வாய்ஸ் சேஞ்ச் செம்ம ஷாக்கிங் ஆயிடுச்சு இது இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து துக்கத்தை வந்து ஏற்படுத்தது ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம்

ஆஷ் வாய்ஸ் சரினா வாய்ஸ் அவங்களுக்காக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அவங்க வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா வந்து பார்க்கவே மாட்டேன் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் மூணு எபிசோடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுக்கு தான் அப்பா அடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருந்தது சரியா சில எப்பிசோடில் இருக்கிற ஒரு ஃபன்னியான மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ்ல நான் சொன்னேன் இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா வந்து சில தான் இருக்கும் ஆனால் நான் அப்போதான் மறந்துட்டேன் எனக்கு நேபர்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில சில ஃபேவரட்டான சீன்ஸ் அப்படின்னா இருக்கும் நீங்கள் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லலாதே சரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் தான் நான் பேச போகிறோம் டெலிகிராம் சேனல் பற்றி டெலிகிராம் சேனலில் பேர் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு டைம் எவ்வளோ சொல்லுங்க தெரியுமா ரெக்கார்ட் பண்ணுற நேரம் மூணு அவர் இன்க்ளூடிங் பிரேக் கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படியே நானே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே அப்படி பார்த்து ரெக்கார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது நான் வாட்டர்மார்க் போடணும் ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நடந்த மாதிரி வந்து நடந்துடும் நான் பார்த்தீங்கன்னா எபிசோடு நான் போட்டேன் அதை பார்த்தீங்கன்னா அது அப்டேட் காப்பி அடிச்சு டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா போடுறாங்க நிறைய பேர் சரி இனிமேல் இந்த மாதிரி பண்ண தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன் வாட்டர் மார்க் போட்டு பண்ணால் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு மூணு ஹவர் ஆகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடா ஒரு எபிசோட் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி மூணு நிமிஷம் ஆகும் எனக்கு அது எக்ஸ்போர்ட் ஆகி முடிக்கிறதுக்கு ஏன்னா அந்த மாதிரி வந்து என் பீசியோட கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பழசு அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடுக்கு வந்து எனக்கு இருபத்தி மூணு நிமிஷம் ஆகும் அப்போ எட்டு எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு போடுறான் அதை பார்த்தீங்கன்னா அது வாட்டர் மார்க்கோட பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அவர் ஆகுது அதுக்கப்புறம் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுற டைம் வந்து முப்பது நிமிஷம் இதை கூட்டி கழிச்சி பார்த்தீங்கன்னா வந்து ஆறு அவர் முப்பது நிமிஷம் நான் செலவு பண்ணுறேன் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு அவர் முப்பது நிமிஷம் நான் செலவு பண்ணுறேன் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து என்கோடிங் சொல்லிட்டு இருக்குது ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா எட் பண்ணி கொடுக்குறாரு அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் டூ இன் வேர்ல்டு தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெப்சைட் வச்சிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா என்கோட் பண்ணி தராரு அந்த டைமும் வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாகவும் அதை நான் சேர்க்க விரும்பல அது பார்த்தீங்கன்னா வந்து அவர் தான் பண்ணி கொடுக்கறாரு எனக்கு மட்டும் அவர் டைமே பார்த்தீங்கன்னா வந்து ஆறு அவர் முப்பது நிமிஷம் ஆகுது வீடியோஸ் போஸ்ட் பண்ணுற டைம் பார்த்து நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு மணிக்கு இருக்கும் பன்னெண்டு மணி மேலே பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு அந்த சமயத்தில் பார்த்தி நான் போஸ்ட் பண்ணேன் ஏன்னா அதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் கடைசி பார்த்து நான் அப்லோட் பண்ண டைம் பார்த்தா அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அதுக்கடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு தான் பார்த்தி நான் தூங்கினேன் நைட்டே போட்டு வச்சிடலாமே எல்லாம் பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டேன் அந்த மாதிரி டெடிகேட்டாக பார்த்து நான் பண்ணேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து பார்க்குறேன் காலையில் எழுந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை ஈஸியாக பார்த்திங்கன்னா வந்து அப்படியே டவுன்லோடுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்துட்றாங்க அப்லோடுன்னு சொல்லிட்டு அப்லோடு கொடுத்துட்றாங்க அவ்வளோ தான் இந்த ரெண்டு வேலை தான் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பட்டன் பார்த்து தட்டுவாங்க தட்டி உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க டெலிகிராம் சேனலில் அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு தேங்க்ஸ் ப்ரோ நீங்கள் தான் வந்து சூப்பர் உங்களை மாதிரி வந்து யாருமே கிடையாது சீக்கிரம் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள பாராட்டிட்டு இருக்கீங்க சில பேர் அப்புறம் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுங்க எபிசோட் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அப்லோட் பண்ணுங்களேன் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கீங்க அவங்க அவங்க கிட்ட கேட்டுருக்கீங்க அந்த எப்படிங்க போடுவார் நான் தான் பார்த்திங்கன்னா அது இருக்கேன் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அவர் காப்பி பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காரு இவர் மட்டும் கிடையாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காப்பி அடிச்சிட்டு இருக்கீங்க அவங்ககிட்ட இருக்க ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுங்க அவங்ககிட்ட கேட்டுருக்கிறீங்க அது பார்த்தீங்கன்னா அது வேலைக்காக தான் சொல்லுவேன் ஏன்னா அப்லோட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் என் கிட்டே கேட்டால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறது நான் என்கோட் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சுருப்பதுன்னா பண்ணி கொடுக்குறாரு இதில் இவங்க கேட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை கிடைக்கும் போகுது அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே காப்பி அடிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா போடுறாங்க அதில் வந்து நீங்கள் வேஸ்ட் அவங்ககிட்ட கேட்கறது கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருந்து கேட்டிருந்தீங்க டெலிகிராமில் அப்லோட் பண்ணுங்க எப்பிசோட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க சரி ப்ரோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் பார்த்துனா அப்லோட் பண்ணிட்டேன் நைட்டே பார்த்து அப்லோட் பண்ணிட்டேன் உங்களுக்காக இந்த மாதிரி நீங்கள் எங்கிட்ட கேட்டால் பரவாயில்ல போய் போய் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற சேனலில் பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க அந்த சேனல்ஸ்லாம் காப்பி காப்பிடிக்கிற சேனல்ஸ் எல்லாமே அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு பார்த்தா ஒன்றுமே தெரியாது அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்னாவே வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியல சொல்லிட்டு நினைக்கிறேன் அவங்களுக்கு எல்லாமே வெறும் ரெண்டு பட்டன் தட்டி அவங்க பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுறாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே டவுன்லோட் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது அதுக்கப்புறம் சொல்லாமல் வந்துட்டு பாருங்க நான் செலவு பண்ணுற நேரம் ஆறு மணி நேரம் முப்பது நிமிஷம் இதை வந்து நான் செலவு பண்ணி ஒரு ப்ரோஜனும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடையாது நான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு எனக்காக வச்சுக்கலாம் பேக்கப்பாக ஏன்னா ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா எனக்கு யூஸ் ஆகும் நான் வீட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற காரணம் என்னென்னு பின்னா தெரிஞ்சுக்கோங்க நல்லா நீங்களும் பார்க்கணும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து பார்க்கணும் சில பேர் வீட்டில் சீரியல் பார்ப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு டைம் இருக்காது நைட் டைமில் வந்து போடுறாங்க சின்ன பசங்க வந்து வீட்டில் வந்து பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம்லாம் இருக்குது எனக்கு தெரியும் அதனால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் சில பேர் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு டிவியில் பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க அப்படி தான் டெலிகிராம் சேனல் இருக்குது டெலிகிராம் சேனல் என்ன பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஷில் பண்ணா விட்டுருங்க இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கறதுக்கு ஒரே வழி தான் பண்ணி இருக்குது டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணாமல் என்ன அதான் பார்த்திங்கன்னா பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட் பண்ண போகிறது கிடையாது இதோட பார்த்திங்கன்னா வந்து எபிசோட்ஸ் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ணுவேன் எபிசோட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா இப்போ பண்ண மாட்டேன் மார்பில் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக முடியும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு நாளில் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு வந்து என்கோட் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக போட்டுடுறேன் அதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே பண்ண முடியாதனால அந்த டெலிகிராம் சேனல்ஸும் வந்து எங்கேயாவது பார்த்தீங்கன்னா திருடி தான் பின்னாடி போடுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நான் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு தான் பின்னாடி போட போகிறேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு போகிறேன் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து கேட்டே இருக்க தேவையில் திரும்பி திரும்பி இதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா அது மெயின் விஷயம் என்னன்னா வந்து நான் யூடியூப் சேனலில் பார்த்தா வீடியோ போடணும் அதுவும் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை பார்த்தா இருக்குது அதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் வேறு பார்த்தீங்கன்னா இருக்குது எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா அந்த வேலை எனக்கு வேஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இப்போ நான் பண்ணுறேன் சில பேர் பற்றி டெடிக்கேட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் திருப்பி திரும்பி இந்த முடிவு பார்த்தீங்கன்னா எடுத்தது வந்து இதுதான் காரணம் நான் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறமா பார்த்து நான் அப்லோட் பண்ண போகிறேன் மார்ட் லட்சில் பின்னாடி நீங்கள் பாருங்கள் அதில் பின்னாடினா சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ண போறேன் இதுக்கடுத்து வந்து அதே வீடியோஸ் வந்து காப்பி அடிச்சா காப்பி அடிச்சிருப்போம்டா நாய்ங்கள அப்படின்னு சொல்லிட்டு போனேன் விட்டுட்டு போகிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க்னா வந்து என்னன்னே தெரியாது கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்பென்ட் பண்ண மாட்டாங்க திரும்பி திரும்பி சொல்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து என்னன்னா அப்லோட் பட்டன் டவுன்லோட் பட்டன் அது ரெண்டு தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அது ரெண்டு தான் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது போயிட்டே இருக்காங்க அவங்கள சட்டப் பண்ணாமல் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து முன்னேறி போயிட்டே இருக்க வேண்டியது தான் சரி கே இதான் பார்த்தீங்கன்னா வீடியோ என் ஆதரங்கிறத பார்த்தீங்கன்னா பேசிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடுப்பாக இருந்தேன் வீட்டுலாம் சொல்லிட்டு கூட பார்த்தீங்கன்னா தோணுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் சரியா வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறாங்கன்னா பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க புதுசாக இருந்தால் சரி நான் ஃபேன்ஸ் உங்களா வந்து ஆகியத்து மக்களை